எந்தெந்த இண்டஸ்ட்ரி வந்து இந்த புத்தாண்டு வளர்ச்சியை சந்திக்க போகுது, எந்தெந்த இண்டஸ்ட்ரிஸ் பின்னடைவை சந்திக்க போகுது சார்? மெயினாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவம், இந்த மருத்துவ சம்மந்தப்பட்ட புது புது மெடிசன்ஸ் வந்துடும். அது மூலிமா மருத்துவத்தில் டெக்னாலஜிஸ் வந்து டெவலப் ஆகிடும். அந்த டெக்னாலஜிஸ்னால நிறைய அட்வான்ஸ் அவங்களுக்கு வந்துடும். மருத்துவத்துறை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் வந்து எலக்ட்ரானிக்ஸ், இந்த எலக்ட்ரானிக்ஸ் வந்து புது ஐட்டங்ஸில் வந்துடும். டெக்னாலஜிஸ் வந்து பெரிய அட்வான்ஸ் லெவலில் போயிடும். அந்த மாதிரி வர சொல்ல அந்த எலக்ட்ரானிக்ஸோட வழிகள் வந்து நல்லாயிருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த மொபைல்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அட்வான்ஸ் லெவலில் எடுத்துன்னு வரக்கூடிய நிலைமைக்கு எடுத்துருவாங்க. அது இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வந்து நிறைய இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸில் போகக்கூடிய பைக் ஆட்டோமொபைல்ஸ் ரொம்ப ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமொபைல்ஸில் வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த ஆயில் இண்டஸ்ட்ரீஸில் வந்து கொஞ்சம் குறைஞ்சி இந்த எலக்ட்ரானிக்ஸ் வந்து வரக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் வந்து பெரிய லெவலில் மக்கள் வந்து 90% மாற்ற ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம ஆளுங்க எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதை மாற்றக்கூடிய நிலைமைக்காக அது வர்றது தான் நல்லது. ஏன்னா அப்போ தான் அவங்களோட தேவைகள் மிச்சமாகும், வழிகள் மிச்சமாகும், அந்த மாதிரி நிலைமை. அது இல்லாமல் ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் வந்து எல்லாமே வந்து சோலாரில் வந்துடும். ஸோ சோலார் நிறைய யூஸ் பண்ணக்கூடிய நிலைமை நமக்கு அட்வான்ஸாக வந்துடும். ஸோ 2023 2025 சாட்டர்னோட விஷயங்கள் இதெல்லாம் வந்து சனியோட தனித்து நிற்கிறான். ஸோ தனியை வந்து கும்பத்தில் உட்கார சொல்ல சுபிட்சத்தை கொடுப்பான். ஆனால் இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் இது வரைக்கும் பார்க்காத சயின்டிஸ்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க. இது வரைக்கும் பார்க்காத அணு ஆயுதங்களில் மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை கண்டுபிடிக்க ஒரு நிலைமையும் நீங்கள் பரிசோசில. அதே நேரத்தில் வனவியல், வனவியல் வந்து இது வரைக்கும் பார்க்காத கிரகங்கள் போக முடியாத இடத்துக்கு போக முடியாத ஒரு நிலையாக இருக்கக்கூடியதெல்லாம் ரிசர்ச்ல வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நிலைமைகள் வரும். அதே மாதிரியா இவங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரீஸில் வந்து மக்கள் வந்து இந்த மாதிரியாக ஒரு புது வழியான கவனத்துக்கு போகணும், புது வழியான செயலுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கான வழிகள் அது மாதிரி ஷேர் மார்க்கெட்ஸ் அந்த மாதிரி டெவலப் வந்ததுன்னா அதில் அவங்க போயிட்டு இருக்கிறது நல்ல ஒரு வழியை கிடைக்குமே தவிர பழைய நிலையில் இருக்கக்கூடியதெல்லாம் கொஞ்சம் உசாராக இருக்கிறது அவங்க மக்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கொஞ்சம் விழிப்புடன் இருக்கிறது தான் அவங்களுக்கு நல்லது. ஸோ புது புது டெக்னாலஜிஸ் என்ன வருதோ அதில் இன்வெஸ்ட் அதில் வந்து வழி பண்ணுறது அவங்களுக்கு பெரிய பலனை கொடுக்கும்.